காரை சுப்பிரமணியன், தமிழ்நாடு நரிக்கிறோர் கூட்டமைப்பினுடைய தலைவர், அண்டு மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில பொருளை தரப்பு செயலாளர். தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியா மக்களுக்கும் கேட்டுக்கொள்வது, மது என்பது ஒரு கொடுமையான ஒரு விஷயம், புதிய விஷம், சுலோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தை அழிக்கக்கூடிய விஷயம். ஆகவே இந்த மது கடைகளை உடனடியாக மூடிவிட வேண்டும். இந்த மது கடையை மூடுவதற்காக, இந்த மக்களை காப்பதற்காக இங்கே டி டேவிட் ராஜ், தேசிய வாள் விளையாட்டு வீரர் என்பவர் இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை 3 மாதமாக தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் அவருடைய எண்ணங்கள் உயர்ந்த நோக்கம், தொலைநோக்கு பார்வை, இந்தியாவில் இருக்கின்ற தொலைநோக்கு பார்வை, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழணுன்னா அந்த மது இருக்கக்கூடாது. மது என்பது ஏழைகளை மட்டும் இல்லை, பணக்காரனை ஏழைகளாக்கி கொண்டிருக்கிறது, அத்தனை பேரும் வஞ்சிச்சு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மது கடைகளை மத்திய அரசு, மாநில அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி இந்த கடைகளை எல்லாம் மூட வேண்டும். குஜராத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அமுல்படுத்தியது போல, பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் அமுல்படுத்தியது போல, விரைவில் தமிழகத்திலே பூரண மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும். இந்த மது விளக்குக்காக 1 கோடி கையெழுத்துக்கு மேல் நாங்கள் வாங்கி எங்கள் மக்கள் தளபதி வாசனை அவர்கள் வந்து கவர்னரிடம் கொடுத்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இன்று டேவிட்ராஜ் அவர்கள் இங்கே இருக்கின்ற உண்ணாவிரதத்தை பார்த்து ஆதரவு கொடுத்து அவருக்கு கரம் கோக்க நாங்கள்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கின்றோம். மக்களுடைய செய்தி உண்மையிலே சொல்கிறேன், இந்த மது கொடுமையை ஒழிக்க வேண்டும், அனைவரும் உதவி இருக்க வேண்டும். 1 நபர் இங்கே இந்த அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த விஷயத்தை வந்து இளைஞர்கள் வந்து படிக்கின்ற இளைஞர்கள், பட்டாதாரிகள்லாம் கவனத்தில் கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு என்ன புரட்சியை நீங்கள் ஏற்படுத்தினீர்களோ அந்த புரட்சியை இந்த மதுவுக்கு அமுல்படுத்துவதற்கு நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்றால் கடவுளுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் ஆனால் இதனால் உங்கள் இது பாதிக்க என்னெல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. இந்த விஷயத்தில் பொறுத்தவரையிலும் மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள்,
தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதி திராவிட மக்கள், நரிக்கிறவர்கள், இது மாதிரி பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த அடித்தட்டு மக்கள் ஒரு படி கூட உயராமல் இருப்பதற்கு இந்த மது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற பணம் 500 ரூபா சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு அந்த 500 ரூபா முழுசாக கொண்டாந்து பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போது முன்னுக்கு வராத காரணமே மது மயக்கி எந்த நேரமும் அந்த மது போய் செல்லுகளை அடைச்சி நல்லா சிந்திக்க விடாமல் நல்லா வாழ விடாமல் நிறைய குடும்பத்தை சீரழிச்சிக்கிட்டே இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இந்த இருளர்கள், நரிக்குறவர்கள், குறவர்கள், குட்டி குறவர்கள், தப்ப குறவர்கள், இது மாதிரி மலைவாழ் மக்கள் இந்த ட்ரைபல்னு சொல்கிறாங்களே அவங்களாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு வீணாக போயிருந்தாலும் கூட இந்த மக்கள் ட்ரைபல் மக்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை உடனே மூடணும். காமராஜருடைய கனவை நினைவாக்கணும்னா இந்தியா பூராமே இந்த மது விளக்கை அமல்படுத்தணும். இதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். 1% கூட வளர்ச்சி ஏற்படுத்த முடியல, பிள்ளைங்களை கல்விக்கு ஃபீஸ் கட்ட முடியல, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, பிள்ளைங்களை ஒழுங்கான நல்ல படிப்பு கொடுத்து நல்ல துணி வாங்கி கொடுக்க முடியாமல் நிறைய சமுதாயங்கள் ரொம்ப ஏழை ஏழையாக இருந்து சிந்தனை வச்சுக்கணும். நம்ம எல்லாரும் உயர்ந்து இருக்காங்களோட கணக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர்களோட மது ரொம்ப கம்மியாக இருக்கும், மதுவே இருக்காதுன்னு கூட சொல்லுவாங்க. அவங்களாம் உயர்ந்திருக்காங்க. அதை பார்த்தாவது இனி குடிக்கிற மக்கள் திருந்தி நாமளே திருந்தி கடை அவர்களே மூடிட்டு போகணும். யாரும் குடிக்க வரல, இந்த இடத்துல கடை தேவையில்லை அப்படின்னு அவர்களே மூடிட்டு போகிற அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று. சென்னை நகரில் இருக்கு, சென்னை நகரமாக இந்த குருவிக்காரர்கள், மறிக்கிறவர்கள், பேப்பர் பொறுக்குபவர்கள் அதிகமாக குடித்து அவங்க நிறைய குடிபோதைக்கு நிறைய அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களா திருந்தோம்னா இந்த அரசாங்கம் மனசு வச்சு பாமர மக்கள் ஏழைங்களும் இந்த நரிக்கிறவர்களும் சமுதாயமும் நல்லபடியாக இருக்க இந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த அரசாங்கமும் நல்லா இருக்கணும்னா இந்த குடியை ஒழிக்க வேண்டும் முதல்ல. தேங்க்யூ. உங்களோட வாழ்வு வாழ்க்கையில் உள்ளதை சொல்லுங்க ஐயா. ஐயா, நாங்கள் எரியூர் கிராமத்திற்கும் நரிக்குறோம். எங்கள் சமுதாயத்தில் யாரும் இருந்து விட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டில் பிராந்தி வேணும். அது அப்பதான் வந்து எங்கள் ஜனங்க வந்து அதை பார்ப்பாங்க. பார்த்து என்ன செய்வாங்க, ஒருத்தர் பணத்து மேல இருந்து வாழ்வாங்க, ஒரு எதிர் மேல வாழ்வாங்க. அதுக்கெல்லாம் கடன் கட்டது யாரு? நான் செத்து போனது எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு நான் தான் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தால் அது 5000 ரூபாய் செலவாகும். ஒரு 100 பேர் வந்தால் 5000 ரூபாய் செலவாகும். அந்த 5000 ரூபாய் கஷ்டப்பட்டு நான் மணியை வித்து கொண்டு போய் கொடுக்கறது அந்த பணத்தை கட்டுறதுக்குள்ள 6000 ரூபாய். அந்த 6000 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு ஆகும்? எப்படியும் 3 மாசம் ஆகும் 6000 ரூபாய் வியாபாரம் பண்றதுக்கு. அந்த 6000 ரூபாய் கட்டுறதுக்கே எனக்கு சரியா போயிருக்கும். செத்தாலும் குடி, ஒரு நல்லது ஆவணானு குடி, ஒரு அதீதாவணானு குடி. இந்த குடியை ஒழித்தால் மிகவும் நல்லது. பாராட்டுவோம் நம்ம டேவிட் ஐயாவுக்கு பாராட்டுவோம். என்ன ரொம்ப தாழ்மையா இருக்கு ஐயா. வீட்டுல சாப்பிடும் போதும் ஐயா இந்த குடிய அழிங்கள், குடிய அழிங்கள், குடிய அலைகள் வலிச்சுக்கிட்டே. நாங்கள் வாழணும், நாங்கள் முன்னேறணும். எங்கள் குடும்பம் முடிய மாட்டேங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை அழிக்கணும், 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 அழிக்கணும். என்ன அழிக்கணும்? கடையை மூடணும், அழிச்சிடணும். அது எதுக்காக இருந்தா அழிச்சிடணும், எல்லாம் சொல்லுங்க. வணக்கம். நான் வேலூர் மாவட்டத்தில இருந்து திருப்பத்தூர் பகுதியை சார்ந்த தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பில் மக்கள் ஒருங்கிணைப்பாளர். எங்களுடைய நரிக்குறவர் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருப்பது இந்த மது. அவர்களுடைய திருமணமும் அவர்கள் பிறப்பும் இறப்பும் அமைவது இந்த குடியில் தான். இந்த நரிக்குறவர் சமுதாயம் வந்து வாழ்வாதாரத்திலிருந்து விடுவிக்க இந்த மதுக்கடைகளை பூரண மதுக்கடைகளை மூடினால் எங்கள் இனமும் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து விடுதலை பெறும் என்று நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.